மூன்றாம் உலக நாடுகள் ரேஷன் கடை மூலமாக மக்களுக்கு மலிவு விலையில் அரிசி உணவுப் பொருள் கொடுக்கக்கூடாது, அந்த மானியத்தை நிறுத்த வேண்டும், விவசாயிகளுக்கான மானியத்தை நீங்க நிறுத்திக் கொள்ள வேண்டும், நீங்கள் இறக்குமதி செய்வதற்கு அங்கு வெளிநாடுகளிலிருந்து உணவுப் பொருளை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்கின்ற மூன்றையுமே மேற்குலக நாடுகள் வளர்ந்த நாடுகள் தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள். இதை இந்திய அரசும் உலகத்தில் இருக்கிற மூன்றாம் உலக நாடுகள் அனைத்தும் சேர்ந்து எதிர்த்து வந்திருந்தார்கள். இதுதான் கிட்டத்தட்ட 15-20 வருடங்களாக நடந்த விவாதம். இப்ப நடந்த இது குறித்த மாநாட்டிலே இது குறித்து விவாதம் வரும்பொழுது நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கின்றார். இந்தியா அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறது, இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் 2017 இருந்து நீங்க ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா சொல்லக்கூடிய இந்த குடோன்ல அரிசியை சேமித்து வைப்பது என்பதோ கொள்முதல் செய்வது என்பதோ செய்யப்போவது இல்லை. விவசாயிகளுக்கு மானியத்தை நிறுத்தி விடுவார்கள். நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய உர மானியமோ நீங்கள் மின்சாரம் சார்ந்த மானியங்களையோ நிறுத்த வேண்டும் என்பதை இந்திய அரசு ஒத்துக்கொண்டு வந்து விட்டது. அது மட்டுமல்லாமல் இங்க ரேஷன் கடையில 2017 பின்னாடி உங்களுக்கு அரிசி எல்லாம் கொடுக்க போறது இல்ல, நீங்க அரிசியை பொது சந்தையில வாங்கிக்கணும். ரேஷன் கடையில உங்களுக்கு தரக்கூடிய அரிசிக்கு பதிலாக உணவுப் பொருள்களுக்கு பதிலாக பணமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கேஸ் மானியத்தை கொண்டு வந்தாங்களோ அது போல அதுக்கு மானியம் கொண்டு வர போறாங்க. இதுதான் இதுக்கான ஆதார அட்டை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த வழியில் இது அரிசி கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. இப்ப இங்க இருக்க விவசாயிக்கு விவசாய மானியம் இருக்காது, மின்சார மானியம் இருக்காது, உர மானியம் இருக்காது, எந்த விதமான உதவிகளும் தமிழ்நாடு அரசு இந்திய அரசு கொடுக்க போவதில்லை. அப்ப அதிகமான கடன் சுமையில தான் விவசாயம் பண்ணி விளைபொருளை கொண்டு வரணும். அதை இந்த அரசு கொள்முதல் செய்யாது, வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணி மொத்தம் வைப்பாங்க. அப்ப இங்க இருக்கிற விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய சூழலை மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. இது மோடி அரசாங்கத்தின் மீதான குற்றச்சாட்டு மட்டுமல்ல, இங்கே பிரதான கட்சியாக இருந்த காங்கிரஸ் இதை குறித்து பேசவில்லை. பாராளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இது குறித்து எதுவும் பேசவில்லை. அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, அதை எதிர்த்து இவர்கள் பேசவில்லை, திமுகவும் பேசவில்லை. கட்சி அறிக்கையில் எங்கேயுமே இது குறித்தான இந்த உலக வர்த்தக சபையில கையெழுத்து போடுறதை பத்தி இதுவரைக்கும் பத்திரிகையாளர்களே சொல்லப்படவில்லை. மிக ரகசியமாக மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. ₹500 ₹1000 ஒழிப்பதன் மூலமாக கருப்பு பணத்தை ஒழிப்பது என்பது என்ன நடக்க போதுனால், ஏழை எளிய மக்கள் சில்லறை வர்த்தகம் செய்யக்கூடியவங்க சிறு தொழில் செய்யக்கூடியவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணத்தை முழுவதும் வங்கியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலை தான் செய்யறாங்க. ஏன் இவங்க வண்டியில் வங்கியில் கொண்டு போய் சேர்த்தனால் வங்கிக்கு இதெல்லாம் மூலதனமா மாத்தி இந்த வங்கி வந்து இந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு கடன் கொடுக்கும். அந்த பெரிய கம்பெனிகள் அந்த கடனை வந்து திருப்பி தர வேண்டிய அவசியமும் இல்லாம இருப்பதான் இங்க இருக்கக்கூடிய நிலவரமா இருக்கு. பெரிய நிறுவனங்கள் கார்பரேட்டர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். அதாவது என்னன்னா, இனிமேல் பணத்தை சேமித்து வைக்கக்கூடாது, சேமித்து வைப்பதற்கு பதிலாக அல்லது பணமாக கையில் புழங்குவதற்கு பதிலாக நீங்க எலக்ட்ரானிக் பணமா போடுங்க. இந்த எலக்ட்ரானிக் பணம் என்ன, நீங்க கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அல்லது இப்ப ஆன்லைன்ல நீங்க பண்ணக்கூடிய பேடிஎம் இந்த மாதிரி பணமா நீங்க மாத்திட்டு அது வந்து நீங்க கையில பணமாவும் பார்க்க மாட்டீங்க, ஒரு பணமாவும் புழங்காது. இது மூலமாக மட்டுமே வர்த்தகத்தை நடத்துவது, பிசினஸ் நடத்துறது மாத்திர வேலையை செய்யறாங்க. இது ஏன் செய்யறாங்கன்னா, இது போன்ற உருவாக்கப்படக்கூடிய பண மதிப்பு என்பது ரிசர்வ் பேங்க் போன்ற அரசாங்க வங்கிகளை நிர்வகிக்கக்கூடிய பணங்கள் அல்ல, உருவாக்கக்கூடிய பணங்கள் அல்ல. அரசு வந்து பணத்தை நோட்டு அச்சடிக்குது, புழக்கத்துல கொண்டு வருது அப்படின்னா எவ்வளவு தங்கம் சேமிச்சு வச்சிருக்காங்களோ அந்த அடிப்படையில் பணத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம் அப்படிதான் முறையில தான் செய்யறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட இது போன்ற எலக்ட்ரானிக் பணத்திற்கெல்லாம் அப்படியெல்லாம் செய்ய வேண்டியது இல்லை. இந்த பணத்தை தனியார் வங்கிகள் தான் கட்டுப்படுத்துது. அவ இதன் மூலமாக ஏற்ற இறக்கங்கள் மார்க்கெட்ல வரக்கூடிய சந்தையில வரக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் என்பதை அவர்கள் வந்து செய்ய போறாங்க. அவ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக மோசமான பிரச்சனையாக இருக்கிறது. கையில் நீங்க வச்சிருக்கூடிய சேமிக்கின்ற பணத்தை உழகக்கூடிய பணத்தை முழுவதும் ஒழித்துவிட்டு நீங்கள் பரிவர்த்தனை எல்லாமே ஒரு கார்பரேட் கீழே அவனுடைய பேருக்கு கீழே மட்டும் செய்ய குணந்திருக்கிறான். நாளைக்கு அவனுடைய கம்பெனி, அவனுடைய பணம், அவனுடைய பிசினஸ் வந்து ஏற்றம் இறங்குதோ, ஏற்றமாகுதோ, இறங்குகிறதோ, அத்தனையும் பாதிக்கப்படக்கூடிய மக்களாக கடைக்கோடியில் இருக்கிற விவசாயி வரைக்கும் மாற்றக்கூடிய ஒரு பெரும் வேலை திட்டத்தை செஞ்சிருக்காங்க. இது கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான எந்த வேலை திட்டமும் கிடையாது.